ஆல்ரெடி மிஸ் மால்விகா மோகனோட ட்வீட் போட்டோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அது உண்மையாயிருக்கு. என்னன்னு அது உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ மால்விகா மோகன் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் தனுஷ் சார் வந்து தேங்க்யூ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. நீங்கள் ரெண்டு பேருமே நெப்போட்டிசம் ப்ராடக்ட் தான். தனுஷ் வந்து கஸ்தூரி ராஜா பையன், அண்ட் அதுக்கப்புறம் மால்விகா மோகன் வந்து ஏ சினிமாட்டோகிராஃபர் ஏயு மோகனோட. நீங்கள் ட்விட்டரில் இன்விடேஷன்லாம் கொடுத்து தனுஷ் அதுக்கு ரிப்ளை கொடுத்து தேங்க்யூ லுக்கிங் ஃபார்வர்ட்னு சொல்லியும் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது இது நீங்களே பேசி நீங்களே அந்த படத்தில் ஆல்ரெடி கமிட் ஆகி நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் ட்ராமா ஆன் ட்விட்டர், பட் இட்ஸ் குட். ஸோ இது இது இந்த ட்வீட் மூலியமாக மால்விகா மோகன் வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்ணால் படம் சான்ஸ் கிடைக்கும்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அண்ட் தனுஷும் அதுக்கு தேங்க்யூ லுக்கிங் ஃபார்வர்ட்னு போட்டிருக்காரு. ஸோ ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு இவங்க ரெண்டு பேரோட ட்விட்டர் கான்வர்சேஷன் மூலம் தெரிஞ்சுக்கோங்க. நெப்போட்டிசம் அண்ட் கோலிவுட் மாஃபியா எக்ஸிஸ்ட் ஹியர் அண்ட் இட் இஸ் கோயிங் ஃபார் பியாண்ட். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக வந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி இன்னொன்று ஒரு ஃபீல்டில் வந்து வெல் வர்ஸ்ட் அண்ட் வெரி ஐ ஹவ் அம் அ க்ரோன் செலிபிரிட்டி இன் தட் ஃபீல்ட். அதுக்கப்புறம் தான் நான் மூவிஸ்க்குள்ளே வந்தேன். எனக்கே இந்த நிலைமை. சரி, மீரா மித்துன விட்டுருங்கப்பா, அதை பற்றியே பேச வேணாம்.